எட்டாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று ஓடை வினாவிடை மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. விடை அ பயிலுதல். இரண்டு, செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது டேஸ். விடை ஆ ஓடை. மூன்று, நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை இ நன்மை கூட்டல் செய். நான்கு, நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை இ நீள் கூட்டல் உழைப்பு. ஐந்து, சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆ சீருக்கேற்ப. ஆறு, ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆ ஓடையாட. குருவினா. ஒன்று, ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாடியபடியும் மக்களின் வறுமையை ஓட்டியபடியும் இடையராது தன் உழைப்பை காட்டியபடியும் ஓடை ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். இரண்டு, ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை ஓமையாக வாணிதாசன் கூறுகிறார். நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் உலக்கை பாட்டிற்கு முழவை முழக்குவது போல ஓடை ஒலியை எழுப்புவதாக வாணிதாசன் கூறுகிறார். சிறுவினா. ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? ஓடையானது தவழ்ந்து நெளிந்து செல்லும் அழகில் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது. நன்சை புன்சை நிலங்களுக்கு நீரை பாய்ச்சி ஓடை பயிர்களை செழிக்கச் செய்கிறது. பயிர்கள் செழிப்பதால் மக்களின் வறுமை நீங்குகிறது. சிறு புல்லுக்கும் ஓடை குளுமையை தருகிறது. இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடும் ஓடை தனது உழைப்பை கொடையாக தருகிறது. சிந்தனை வினா. வள்ளைப்பாட்டு என்பது நெல் குத்தும் பொழுது பாடப்படும் பாடலாகும். இதுபோல் வேறு எந்தெந்த சூழல்களில் என்னென்ன பாடல்கள் பாடப்படுகின்றன? குழந்தையை உறங்க வைக்க தாலாட்டு, வீட்டு விழாக்களின் போது நலுங்கு பாட்டு, நாற்று நடும்போது நடவு பாட்டு, துக்கத்தின் போது ஒப்பாரி பாட்டு, கோயில் விழாக்களின் போது துதிக்கும் பாடல்கள், ஏற்றம் இறைக்கும் போது ஏற்ற பாட்டு, மீனவர்கள் படகை செலுத்தும் போது ஐலேசா பாட்டு என பல்வேறு சூழல்களில் சூழலுக்கேற்ப பாடல்கள் பாடப்படுகின்றன.